the bell icon on YouTube and don't miss another update. சீனாவோட குளிர்கால ஒலிம்பிக்கை நோக்கி தான் பல்வேறு அரசியல்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு சீனா பார்த்தாலுமே எந்த ஒரு நாடு விடுறதாக இல்லை. நெருக்கத்தில் தங்களோட வேலைகளை எல்லா நாடும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அளவில் நாடுகள் புறக்கணிக்கிறாங்க, அவங்களோட அதிகாரிகளை அனுப்புறதில்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் இப்போ ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பர் தனியாக ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கல்வான் வேலியில் உண்மையிலே என்ன நடந்துச்சு? ஏன்னா சீனா இந்த நாள் வரையுமே அஃபீஷியலாக அங்கே என்ன நடந்துச்சுன்னு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. ஒரு 4 வீரர்கள் மட்டும் இறந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு சில மாதங்கள் கழித்து தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு பல்வேறு தகவல்களை திரட்டி அந்த நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியன் மீடியா அப்படிங்கிறனால சீனாவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்க போது, அதனால் பல்வேறு தகவல்களை பல்வேறு பகுதிகளிலேருந்து திரட்டியிருப்பாங்க. இந்த நேரத்தில் பர்டிகுலராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஏறக்குறைய சீன வீரர்கள் ஒரு 150 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. ஆனால் பாதி பேர் அந்த பகுதியில் சேர்றதுக்கு முன்னாடியே ஆற்றுல அடித்து செல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான். மீதி வீரர்களை வச்சு தான் இந்தியாவுக்கு மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்திய வீரர்களோட பதில் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தான் 38 வீரர்களுக்கும் மேலே இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நியூஸில். இந்த செய்தியோட ஒரு பல்வேறு ஃபோட்டோகிராஃப்ஸையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பூராமே சீனாவிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு. என்ன மாதிரி அப்படின்னா, அங்கே உள்ள ஒரு 38 வீரர்களோட சவக்குழி மாதிரி அங்கே காட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் பெரிய அளவில் திரட்டி ஒரு 12 மாதங்களாக இதே வேலையாக இருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். இதுக்கும் மேலே உண்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த டீட்டெயில் எடுத்தது பூரா எங்கேருந்து அப்படின்னா சீன மீடியாக்கள் கிட்டேருந்து தான். சீனா மீடியாவில் உள்ள சீன அரசுக்கு எதிரான உள்ள செயல்படக்கூடிய ஆட்கள் கிட்டேருந்து திரட்டப்பட்ட தகவல் தான். இன்னும் இராணுவ ரீதியாக உள்ளே போனால் தான் அக்யூரேட்டான நம்பர் நமக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரிலீஸ் ஆனால் சீனா என்ன பண்ணும் அப்படின்னா கட்டாயம் திருட்டு வேலை தான் பண்ணும். சீனாவோட திருட்டு வேலை அப்படிங்கிறது எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, இதே கல்வான் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு வீரர்கிட்ட ஐஸ் ஒலிம்பிக்கோட அந்த தீப்பந்தத்தை கொடுத்து அவங்க சமாளிக்க பார்த்துருக்காங்க. ஆனால் இந்தியா ஏற்கனவே புறக்கணிக்கிற ஒரு மூடில் தான் இருந்துச்சு. புறக்கணிப்பு கன்ஃபார்ம், இறுதி நேரத்தில் அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட திட்டம். ஆனால் இந்த வீடியோ இப்போ ரிலீஸ் ஆன அப்பாடு இந்தியா அந்த புறக்கணிப்பை அலௌன்ஸ் பண்ணிருச்சு. அமெரிக்கா இன்னும் பல நாடுகள் தங்களோட அதிகாரிகளை அனுப்ப போகிறது இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இந்தியாவும் சொல்லிருச்சு. இந்தியா ஒரு படி மேலே போய் அதோட தொடக்க நிகழ்வும் இறுதி நாள் நிகழ்வு ரெண்டையுமே நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் தூர்தர்ஷனில் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. அந்த என்டையர் நிகழ்ச்சியை உலகம் பூராமே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் 2 நாளை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம்னு அறிவித்த முதல் நாடு இந்தியா தான். இதையே மற்ற நாடுகள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா மிகப்பெரிய தலைவலி சீனாவுக்கு வரும். எப்படி அப்ளிகேஷன்களை பேன் பண்ணி பிள்ளையார் சொல்லி ஆரம்பிச்சு விட்டோமோ அதே போல தான் இதுவும் சீனாவை அத்தல பாதாளத்தில் கொண்டு போய் விடும்னு டெல்லியில் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே எல்லா நாடுகளும் எதிர்பார்த்தபடி இந்த மாதிரி மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு சில ஏஜென்சிகளுக்கு உள்ளே போகிறது ரொம்ப சுலபம். அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் அங்கே தங்கி ஆப்ரேஷன்களை நிகழ்த்துறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு வச்சுட்டு வரலாம். அதுக்கான வேலைகள் பக்காவாக ஆகிக்கிட்டு இருந்துச்சோ என்னமோ ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பரும் அதுக்கு ஒரு பிளேயர் சொல்லி போட்டிருக்கு. இதையும் தாண்டி இந்த சிக்கல்களில் இருந்தெல்லாம் மீன் பிடிக்கலாம், இல்லை நம்மளே மீனாக இறைய ஆக போகிறோமா அப்படின்னு தெரியாமலாம் பாகிஸ்தான் போய்கிட்டு இருக்கு சீனாவை நோக்கி. ஒரு நாள் முன்னாலேயே இம்ரான்கான் போகிறாரு. எதுக்கு அப்படின்னா விழாவை சிறப்பிச்சுட்டு வர்றதுக்கு தான். உலக நாடுகள் எல்லாம் புறக்கணிச்சனால தான் வரேன் அப்படிங்கிறதான். சீனாவை புறக்கணித்ததுக்கு மெயினாக 2 ரீசன் தான் சொல்லப்பட்டுச்சு. ஒன்று சீனாவோட அடாவடித்தனம், அதை வெளிப்படையாக சில நாடுகள் சொன்னாங்க. மற்ற எல்லா நாடுகளும் சொன்னது என்ன அப்படின்னா அங்கே உள்ள பிரச்சனை, உய்கூர் முஸ்லீம் பிரச்சனையை பல நாடுகளும் கைகாட்டி புறக்கணித்தாங்க. சில நாடுகள் தங்கள் எல்லைகளில் செய்யக்கூடிய இந்த வம்பு சண்டை காரணமாக புறக்கணித்தாங்க. சில நாடுகள் இந்த பக்கத்து நாடுகளில் மீது எல்லைகளில் கடும் போக்கை கடைபிடிக்கிற சீனாவோட நாங்களும் இதே விரோதத்தை காட்டுறோம் அப்படிங்கிறக்கு காட்டினாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் காட்டப்பட்டுச்சு. இப்போ இம்ரான்கான் அவர்கள் முதல் நாளே போய் என்னத்தை சாதிக்க போகிறார் அப்படின்னா, பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அந்த உய்கூர் முஸ்லீம் பிரச்சனையே அங்கே இல்லை அப்படிங்கிறதான். காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானே ஒரு இஸ்லாமிய நாடு, அதுவே வாய் திறந்து சொல்லுது அப்படிங்கிறதான். ஆனால் இந்த பேச்செல்லாம் சபையில் ஏறுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான். வாய்ப்பு இல்லைங்கிறத பாகிஸ்தானுக்கும் தெரியும், ஆனால் அவங்க பொருளாதாரத்தை இதை வச்சு தான் சமாளிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா,
பெரிய அளவில் கடன் கேட்க தான் போகிறாங்க. ஏறக்குறைய சுமார் 6 பில்லியன் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு இன்றைக்கி பணம் தேவைப்படுது. இதை சீனாவால் மட்டும்தான் தர முடியும். ஆனால் வரக்கூடிய இம்ரான்கான்ட்ட சீனா என்ன கேட்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே 14 பில்லியன் பாகிஸ்தான் சீனாவுக்கு தரணும், அந்த பணத்தையே தர முடியலை, அதுக்கடுத்து இப்போ எப்படி 6 பில்லியன் வரை நம்மளால் தர முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. கட்டாயம் பாகிஸ்தானோட நிதி நிலைமை அப்படிங்கிறது அதல பாதாளத்தில் இருக்குது. ஏறக்குறைய அவங்க கையிருப்பு பாதிக்கும் தேவைக்கும் கீழே தான் இருக்குது. அதனால் மிகப்பெரிய நிதி சிக்கல்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சீனா கிட்ட 6 பில்லியன் வாங்கி தான் ஆகணும். ஆனால் சீனா தருமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் தரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிகிட்டே கிளம்பி போயிருக்காரு இம்ரான்கான். வரப்போகிற நாட்களில் தான் சவுதிக்கு போய் கை வீசிட்டு வந்த மாதிரி இங்கேயும் வரப்போகிறாரா அப்படிங்கிறது தெரியும். எது எப்படின்னாலும் சரி, சீனாவோட அழுத்தங்கள் மற்ற நாடுகள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்தியா அதில் ஒரு படி மேலே போய் இந்த ஒளிபரப்பு தடை அப்படின்னு கொண்டு வந்திருக்கு. இது வரும் நாட்களில் பெரிய அளவில் அங்கே நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளை ஒளிபரப்ப எல்லா நாடுகளும் தடை விதிச்சிச்சு அப்படின்னா அந்த வருமானம் கட் ஆகும். அந்த வருமானம் கட் ஆகும்போது பெரிய அளவில் வருமான இழப்பை சந்திச்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் போட்டிகளையும் நடத்துறது அப்படிங்கிறது சீனாவுக்கு முடியாத ஒரு காரியமாகவே போயிடும். சைனா எப்படி இந்த ஒலிம்பிக் போட்டிகளை வச்சு பல விஷயங்களை சரி கட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த ஒரு விஷயமே சீனாவை அதல பாதாளத்தில் கொண்டு போகிறதுக்கு இந்தியா இன்றைக்கி ஒரு வழியை காட்டியிருக்கு.